இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பே இல்லை என அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்து உள்ளார். அது பற்றிய விரிவான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் இருந்து கொடிய வைரஸான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதுமே பரவியது. சுமார் 190 நாடுகளுக்கும் மேலாக இந்த வைரஸானது பரவியது. இந்த வைரஸ் நுழையாத நாடுகளே இல்லை என சொல்லும் அளவுக்கு வேகமாக பரவியது. எனினுமே சில சிறிய பழங்குடியினர் இருக்கக்கூடிய நகரங்கள் மாநகரங்களில் இந்த வைரஸ் நுழையவே இல்லையாம். பிரபலமான நாடுகளில் வடகொரியாவில் கொரோனா வைரஸே நுழையவில்லை என சொல்கிறார்கள். இதை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உறுதிப்படுத்தியும் உள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், வடகொரியாவில் கொரோனா வைரஸால் ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை. சீனாவில் டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் ஆனது பரவியது. இதையடுத்து ஜனவரியில் தலைநகர் பியாங்யாங்கை சுற்றியுள்ள எல்லைகளானது மூடப்பட்டன. ஆனால் அண்மை காலமாகவே உள்ளூர் மீடியாக்கள் இந்த வெளிப்படையான தகவல்களில் இருந்து விலகியே இருக்கிறது. மாறாக தடுப்பு முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. உலகையே பதம் பார்த்து வரக்கூடிய கொரோனா வைரஸால் எங்களுடைய நாட்டில் ஒருவர் கூட பாதிக்கப்படாததற்கு பாடுபட்ட அனைவருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் என்றார் கிம் ஜாங் உன். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த சில மாதங்களுக்கு நாட்டு மக்களிடம் தலை காட்டாமல் இருந்தார். இதை வைத்து அவரது உடல் பருமனால் அவர் மிகவுமே பாதிக்கப்பட்டதாகவும் அவர் இறந்து விட்டதாகவும் பல்வேறு வதந்திகள் பரவின. மேலும் சிலர் அவர் கொரோனா வைரஸ் பரவலுக்கு அஞ்சி தலைமறைவாக பாதுகாப்பாக உள்ளார் எனவும் கூறியிருந்தனர். மேலும் கம்யூனிச நாடான வடகொரியாவில் தொழிலாளர் கட்சியின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நடந்த இராணுவ அணிவகுப்பில் இடம்பெற்ற ஆயுதம் உலகின் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய திரவ ஏவுகணையான இது உளவு செயற்கை கோள்களில் இருந்து தப்பும் வல்லமை உடையதாம். வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியின் 75வது ஆண்டு விழா நடந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்த விழா அரசு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த விழாவில் இராணுவ அணிவகுப்பில் பல்வேறு ஆயுதங்கள் இடம்பெற்று இருந்தன. அதில் மிக முக்கியமான ராட்சச ட்ரக்கில் உலகின் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை என்று சொல்லக்கூடிய நவீன ஆயுதம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த புதிய ஏவுகணை இதுவரை சோதனை செய்யப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த மிகப்பெரிய ஆயுதத்தை வடகொரியாவின் பல போர்க்கப்பல்களில் பயன்படுத்த முடியுமா? இது இலக்கு வைக்கப்பட்ட எந்த எதிரி நாட்டையும் தாக்க உள்ள பயங்கர ஏவுகணை என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். மிகப்பெரிய துல்லியமான திரவ எரிபொருள் ஏவுகணை என்று சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோமென்டில் அணுசக்தி கொள்கை திட்டத்தின் மூத்த சக அன்கித் பாண்டாட் ட்வீட் செய்து உள்ளார். இந்த திரவ எரிபொருள் ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டது என்று ஸ்டான்ட்போர்ட் பல்கலைக்கழகத்தின் திறந்த அணு வலையமைப்பின் துணை இயக்குனர் மெலிசா ஹன்ஹோம் ட்வீட் செய்து உள்ளார். வடகொரியா எங்களுக்கு காட்டியது என்னவென்றால், ஹாவாசோங் 15 என அழைக்கக்கூடிய 2017 பிற்பகுதியில் சோதிக்கப்பட்ட ஏவுகணைகளின் வழித்தோன்றலாக இந்த புதிய திரவ எரிபொருள் ஏவுகணை இருக்கும் என்று தோன்றுகிறது. இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது, மிக துல்லியமான சக்தி வாய்ந்தது என்று அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட கொரிய நிறுவனத்தின் மூத்த இயக்குனர் ஹாரி காசியானிஸ் கூறினார். 2017 ஹாவாசோங் 15 சோதனை செய்யப்பட்ட போது வடகொரியா ஒரு சூப்பர் ஹெவி அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்ட ஆயுதம் என்று கூறியது. ஆய்வாளர்கள் அமெரிக்காவின் பெரும் பகுதியை தாக்கும் வரம்பை கொண்டிருக்கும் என்று நம்பினர். எனவே இன்று வந்துள்ள ஆயுதம் அதை விட அமெரிக்காவிற்கு நிச்சயம் பெரும் அச்சுறுத்தலை தரக்கூடிய ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது. வடகொரிய இராணுவ அணிவகுப்பு நடத்தும் முன்னரே திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறி ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். எதிர்பார்த்ததைப் போல வெளியிட்டது. திட எரிபொருள் ஏவுகணைகள் திரவ எரிபொருளை காட்டிலும் பெரும் நன்மையை வழங்குகின்றன. அவற்றால் எரிபொருள் லாரிகள் இல்லாமலேயே நகர முடியுமாம். அதாவது உளவு செயற்கைக்கோள்களில் இருந்து மிக விரைவாக ஏவப்பட்டு எளிதாக மறைத்துவிட முடியுமாம்.
மேலும் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் அவர் விரைவில் நலம் பெறுவார் என தான் நம்புவதாகவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் ஆனது வெளியாகியுள்ளது. வடகொரிய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது முதல் மனைவி மெலானியா ஆகிய இருவருமே பார்த்திங்கன்னா விரைவில் குணமடைய விரும்புகிறேன் என கிம் ஜாங் உன் அதிபர் டிரம்ப்புக்கு கடிதம் எழுதி உள்ளதாக தெரிவித்து உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகி உள்ளது. அதைத் தொடர்ந்து அவரது மனைவி மெலனியா டிரம்ப்புக்கும் வைரஸ் தொற்று உறுதியாகி உள்ளது. இந்நிலையில் அதிபர் டிரம்ப்புக்கு குளிர் மற்றும் மூச்சு திணறல் காய்ச்சல் உள்ளதாகவும் மருத்துவமனையில் அவருக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகி உள்ளது. அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆன பின்னர் அதிபர் டிரம்ப் மேரிலாந்தில் உள்ள வால்டர் ரீட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இந்நிலையில் அவருக்கு லேசான காய்ச்சல் சளி மற்றும் சுவாசிப்பதில் சிறிது சிரமம் இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்து உள்ளது. டிரம்ப்புக்கு இன்னும் சில சோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டி இருக்கவும் எனவும் தகவலானது வெளியாகி உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் டிரம்ப்புக்கு கொரோனா வைரஸ் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டிரம்ப் இல்லாத நிலையில் பிரச்சாரத்தை துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் மற்றும் நான்சி பெலோசி ஆகியோர் கையாளுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இருப்பினுமே அதிபர் டிரம்ப் தனது பணியை மருத்துவமனையில் இருந்து கவனித்துக் கொள்வார் என்றும் தகவலானது வெளியாகி உள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடன் டிரம்ப் 18 வினாடிகள் கொண்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், "நான் நன்றாக இருக்கிறேன். முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனைக்கு வந்தேன். மனைவி மெலனியாவும் நன்றாக இருக்கிறார். விரைவில் குணமடைந்து உங்களை சந்திக்கிறேன்" என அவர் கூறியுள்ளார். இது குறித்து தெரிவித்துள்ள மருத்துவ நிர்வாகம், டிரம்ப் மருத்துவமனைக்கு வந்தபோது பலவீனமாக இருந்தார். மேலும் அவர் நடப்பதில் கூட சிரமம் இருந்தது. தற்போது அவர் முகக்கவசம் அணிந்து இருக்கிறார். அதே நேரத்தில் டிரம்ப் வெளியிட்ட வீடியோவில் அவர் தம்ஸ் அப் வெற்றியின் அடையாளத்தை காட்டுவது போல வீடியோவானது இடம்பெற்று உள்ளது. இது குறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜூட்மான் கூறுகையில், அதிபர் டிரம்ப் மருத்துவமனையில் இருப்பதால் துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் பிரச்சாரத்தை தலைமை தாங்கி நடத்துவார். நான்சி பெலோசி அவர்களுக்கு உதவுவார். ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இதுவரைக்கும் இல்லை என கூறியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தீவிரமாக இருந்து வந்த நிலையிலுமே டிரம்ப் முகக்கவசம் அணிவதை தவிர்த்து வந்தார். ஒருவேளை அவர் முகக்கவசம் அணிந்து இருந்தால் வைரஸ் தொற்றில் இருந்து அவர் தப்பித்து இருக்க முடியும். அதே நேரத்தில் முகக்கவசம் அணிவதை அவர் தொடர்ந்து கேலி செய்து விமர்சித்து வந்தார். இரண்டு சந்தர்ப்பங்களில் மட்டுமே அவர் முகக்கவசத்தை அணிந்து இருந்தார். முகக்கவசத்தை அணிவது தேவையற்றது, வேதனையானது என அவர் கூறி வந்தார். தற்போது அவருக்கு தொற்று ஏற்பட்டு உள்ள நிலையில் அவர் முகக்கவசம் அணிந்து உள்ளார். இது குறித்து தெரிவித்து உள்ள பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தின் நிபுணரும் மருத்துவருமான டேவிட் நெஸ், டிரம்ப் முகக்கவசம் அணிந்து இருந்தால் அவர் தொற்றிலிருந்து தப்பித்து இருக்க முடியும். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு நிச்சயம் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறியுள்ளார். அதே நேரத்தில் டிரம்பின் தேர்தல் பிரச்சார மேலாளரும் ஃபில் ஸ்டீபனுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. இந்நிலையில் அவரும் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளார். புதன்கிழமை அதிபரின் நிகழ்ச்சியின் போது ஃபில் ஸ்டீஃபனது ஜனாதிபதியுடன் இருந்தார். அப்போது டிரம்ப்புடன் 6 பேர் இருந்தனர். இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதிபர் டிரம்ப் விரைவில் நலமடைய வாழ்த்து தெரிவித்து உள்ளார். இது குறித்து வடகொரிய செய்தி நிறுவனத்தின் கூற்றுப்படி அதிபர் கிம் ஜாங் உன் டிரம்ப்புக்கு கடிதம் ஒன்று எழுதி உள்ளதாகவும் அதில், "அதிபர் டிரம்ப் விரைவில் நலமடைவார் என்று நம்புகிறேன். அவரின் முதல் மனைவி மெலானியா டிரம்ப்பும் விரைவில் குணமடைய விரும்புகிறேன்" என அவர் கூறியுள்ளார். கிம் ஜாங் உன் இதுபோன்று டிரம்ப்புக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அணு ஆயுதங்களை முற்றிலுமே ஒழித்தல் தினத்தை ஒட்டி நேற்று ஐநா உயர்மட்ட கூட்டமானது நடைபெற்றது. இதில் ரஷ்யா, சீனா போன்ற பெரிய அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இருந்தன. ஆனால் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கூட்டத்தை புறக்கணித்தன. வடகொரியா, இஸ்ரேலும் கூட்டத்திற்கு வரவில்லை. ஹிரோஷிமா, நாகசாகி அணுகுண்டு தாக்குதல் போரில் 2,10,000 பேர் பலியானதை பேசிய பலருமே நினைவு கூர்ந்தனர்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.